செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை இளம்பூரில் சற்று நேரத்தில் தொடங்கவிருக்கிறது அதிமுக உண்ணாவிரத போராட்டம். விஷச்சாராய மரணங்களை தடுக்க தவறிவிட்டதாக திமுக அரசை கண்டித்து அதிமுக உண்ணாவிரத போராட்டத்தை முன்னிறுத்தியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் காண்டீபனிடம் கேட்கலாம். காண்டீபன், வணக்கம். இந்த போராட்டம் குறித்த முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். பிரியங்கா, கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி ஏறக்குறைய 62 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தொடர்ந்து சட்டசபையில் அதிமுக தனது பங்கான எதிர்ப்பை வந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு பங்காக தான் இன்று காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரை உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுப்பதென திட்டமிட்டிருந்தார்கள். இன்னும் சற்று நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்னும் சற்று நேரத்தில் இன்னும் இந்த உண்ணாவிரத பந்தலில் வந்து பங்கேற்க உள்ளார்கள். குறிப்பாக இங்கே யாரெல்லாம் பங்கேற்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் முதல் மாவட்ட செயலாளர்கள், குறிப்பாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக கருப்பு சட்டையை அணிந்து தற்போது ருக்மணி லட்சுமி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகே வந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் பங்கேற்பதற்காக அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அதாவது 61 சட்டமன்ற உறுப்பினர்கள், அதே போல மேலவை உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய எம்பிக்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்கிறாங்க. அதே நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தொண்டர்கள் இந்த பகுதியில் வந்து உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து பங்கேற்பதற்காக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக லட்சுமி ருக்மதி சாலையில் வந்து காவல்துறையோட அனுமதி நேற்று இரவு கொடுக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து தான் தற்போது இந்த பகுதியில் வந்து சாமியான அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய அந்த காட்சிகளை பாருங்க. ஏற்கனவே இந்த லட்சுமி ருக்மபதி சாலையில் வந்து சாலை போக்குவரத்து நெரிசல் வந்து ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்கும் பட்சத்தில் இந்த சாலை முழுவதுமாக போக்குவரத்தால் ஸ்தம்பிக்க வாய்ப்பு இருப்பதாக காவல்துறை வட்டத்தில் தெரிவிச்சிருக்காங்க. காவல்துறையோட பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் ஏசி டிசி உள்ளிட்ட போலீஸாருடைய தலைமையில் ஆயுதப்படை போலீஸார் உட்பட ஏறக்குறைய 400 போலீஸார் இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு பாதுகாப்பினை வந்து வழங்கி வருகிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக தொண்டர்கள் அதிகரித்து இந்த உண்ணாவிரத பந்தலில் பங்கேற்கும் போது ருக்மணி லட்சுமிபதி சாலை முழுவதுமாக மூடப்பட வாய்ப்பிருப்பதாக தெரியப்படுகிறது. அதே நேரத்தில் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படக்கூடாது என்ற ஒரு அனுமதியோடு தான் தற்போது காவல்துறை தரப்பில் வந்து இந்த உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. அப்படி ஏதாவது இதில் உண்ணாவிரத போராட்டத்தில் அசம்பாவிதம் ஏற்பட்டால் அவர்களை கைது செய்வதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மாநகர பேருந்து சுமார் 15 பேருந்துகள் இந்த பகுதியில் வந்து கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவர்களுக்கு தற்போது வந்து இந்த பகுதியில் நாம் பார்க்குறோம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இப்போ வந்திருக்கிறாரு. குறிப்பாக இந்த உண்ணாவிரதம் 8 மணிக்கு துவங்க இருந்த உண்ணாவிரதம் நேரம் சரியாக 9 மணிக்கு இந்த உண்ணாவிரத பந்தலில் வந்து பங்கேற்பதற்காக அதிமுகவுடைய பொதுச் செயலாளராகவும் இருக்கக்கூடிய, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த உண்ணாவிரதத்தில் வந்து பங்கேற்க வந்திருக்கிறார். குறிப்பாக இந்த உண்ணாவிரத போராட்டம் தற்போது துவங்க இருக்கிறது. 9 மணிக்கு துவங்கி இந்த உண்ணாவிரதம் சரியாக மாலை 5 மணி வரை இந்த உண்ணாவிரதமானது தொடர்ந்து நடைபெறும் என்று தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு காவல்துறையோட அனுமதி சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. சாலையின் ஓரத்தில் தான் உண்ணாவிரதம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து வாகனங்கள் செல்வதற்கு உண்டான வழி ஏற்படுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க. இன்னும் சற்று நேரத்தில் இங்கே அதிமுக தொண்டர்கள் அதிகரித்து வரும் பட்சத்தில் இந்த சாலை முற்றிலுமாக மூடப்படுவதற்குண்டான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. பிரியங்கா.